இப்போ நீங்கள் ஒரு டிவி வாங்கலாம், இல்லைனா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம். இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் பயன்படுத்துகிறதா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அசுரனை வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆப் வந்து வீழ்த்திட்டு தான் இந்த மார்க்கெட்டுக்கே வந்திருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியா. ஸோ அந்த நோக்கியா அப்படிங்கிற கம்பெனி ஃபீச்சர் ஃபோனுக்கு வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2003 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோக்கியா மொபைல் வந்து ரொம்ப எல்லாத்துக்கிட்டையுமே அதிகமாக இருக்கக்கூடிய இல்லைன்னா புழங்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனாக தான் இருந்திருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியாவோட வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பமாச்சு. கிட்டத்தட்ட 2007 ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஐஃபோனை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்படி அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோக்கியா அப்படிங்கிற கம்பெனி அதை ஒன்று பெருசாக கண்டுக்கல. ஸோ அப்படி கண்டுக்காமல் போனதோட விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நோக்கியா கம்பெனி அப்படிங்கிறது அட்ரஸே இல்லாத மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் ஆண்ட்ராய்டை வந்து யூஸ் பண்ணி மொபைல் ஃபோனை வந்து வெளியிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து இழந்த மார்க்கெட்டை அவங்களால திரும்ப பெற முடியல. எதுக்காக இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் கண்டுபிடிச்சதுனால நோக்கியா அப்படிங்கிற ஒரு பிராண்டே வந்து அதாவது மிகப்பெரிய பிராண்டை நம்ம இழந்திருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நோக்கியாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 1860s-70s காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாந்தில் நோக்கியா வருதா அப்படிங்கிற நதிக்கரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகரத்தில் ஒரு காகித தொழிற்சாலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர் தான் வந்து நோக்கியா அப்படிங்கிறது. இப்படி காகித தொழிற்சாலையாக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கியாவோட மின்னணு சாதனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இணைக்கிறாங்க. அதை வலுவூட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பிராண்டாக வந்து மாற்றுறாங்க. அப்படி மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1990 வரைக்குமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதாவது ஒயரு, அதுக்கப்புறம் டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இன்னும் பல தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக அது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபின்லாந்து கவர்மெண்ட்டு. அதாவது ஃபின்னிஷ் ரப்பர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நோக்கியாவோட இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபின்னிஷ் கேபிள் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியையும் இந்த நோக்கியாவோட இணைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல நிறுவனங்களை இணைச்சு அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நோக்கியா கம்பெனிக்கு ஃபின்லாந்து கவர்மெண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது அதாவது ரேடியோ தொலைத்தொடர்பு சாதனங்களில் முழுமூச்சாக இறங்குறாங்க நோக்கியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நோக்கியா தான் மார்க்கெட்டே வந்து பிடிச்சிருந்தாங்க. உலக மார்க்கெட்லேயே வந்து நோக்கியா அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோன் தான் எல்லாத்து கையிலையுமே இருந்தது. படிப்படியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சியை வந்து காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ஷேரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ரைஸ் ஆகிருக்குது. 1990 தான் முழுமூச்சாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொபைல் ஃபோனோட உற்பத்தியில் அவங்க நோக்கியா கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே 1979-80 காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோக்கியா ரேடியோ தொலைத்தொடர்பு தொலைபேசியை வந்து உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வயர் ஃபோன் அதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வயர்லாம் இழுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க கேபிள் மூலமாக ஃபோன் வந்து டெலிஃபோன் வந்து பாப்புலர் ஆகிருக்கும். அந்த காலகட்டத்தில்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வயர்ஸ் உருவாக்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய சாதனங்களை வந்து உருவாக்கி கொடுக்கறது, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இவங்க பிடிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1990 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோக்கியா மொபைல் ஃபோனை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முழுமூச்சாக இறங்குறாங்க. அப்படி முழுமூச்சாக இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சி அது என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் வெளியில் விடுறாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோகிராம் எடை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உருவாக்குன ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிலோவில் வரும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பண்ணி கிராம் கணக்கில் மொபைல் ஃபோனை வந்து வெளியிட்டாங்க. இந்த மாதிரி நோக்கியா மொபைல் அப்படின்னாலே ஒரு அது வந்து ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள்
மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மொபைல் கீழே போட்டிங்கனாலும் அந்த மொபைலுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அதோடய பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க மார்க்கெட்டை பிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்து கையிலையும் நோக்கியா மொபைல் ஃபோன் தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரோலா இருந்தது, சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருந்தது. இருந்தாலும் நோக்கியா வந்து அதிகப்படியான சேல்ஸை வந்து வச்சுருந்தாங்க. இதனால் அவங்களுக்கான ஷேரு ப்ராஃபிட் எல்லாமே ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2003 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில கூட்டமைப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொதுவான ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஓப்பன் சோர்ஸ் மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓஎஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆப் கிடையாது, ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து கெர்னல் வெர்ஷன்லேருந்து தான் வருது. ஸோ கெர்னல் அப்படிங்கிறதே வந்து ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் மாதிரி தான். ஸோ இந்த கெர்னல் வெர்ஷனில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓஎஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாருமே களத்தில் இறங்குறாங்க. அதாவது ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கம்பெனிலேருந்து, அதாவது சாம்சங்கு, எல்ஜி, ஐஃபோனு, கூகுள் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கூட்டமைப்பை வச்சுருக்காங்க. அந்த கூட்டமைப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஓஎஸை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ரிசர்ச் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூகுளும் அந்த இடத்துல இருக்காங்க, ஆனால் நோக்கியா வந்து அந்த இடத்துல இல்லை. நோக்கியா பார்த்திங்கன்னா கேமரா மொபைல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வர ஆரம்பிச்சது, டச் ஃபோன் வர ஆரம்பிச்சது, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, டச் ஃபோன் வர ஆரம்பிச்சிது. டச் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஓஎஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சிம்பியன் ஓஎஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்பியன் ஓஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சார்டியம் மூலமாக தான் உருவாக்குனாங்க. அதில் நோக்கியா வந்து இருந்தாங்க, ஆனால் அதில் சாம்சங்கு, எல்ஜி, மோட்டரோலா இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு உருவாக்கக்கூடிய கன்சார்டியத்தில் இவங்க நோக்கியா வந்து பங்கேற்றுக்கல. சிம்பியனில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாவாவுக்கு அப்புறம் சிம்பியன் வந்து உருவாக்கி அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேமரா ஃபீச்சர்ஸ் அதோட வந்து சில ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி நோக்கியா வந்து மொபைல் ஃபோனை வெளியிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2003 வரைக்குமே இதுதான் நடந்துகிட்டு இருந்தது. 2003லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிடி வந்து அவங்க சந்தித்தாங்க. அதாவது பேட்டரிகளை திரும்ப வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து நோக்கியாவுக்கு வந்துச்சு. அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து டவுன் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வந்து உருவாக்கிட்டாங்க. 2007 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணி ஐஃபோனை வந்து க்ரியேட் பண்ணி வெளியிடுறாங்க. ஸோ இப்போ இந்த சிம்பியன் ஓஎஸு கூட இந்த ஆண்ட்ராய்டு வந்து அந்த காலத்தில் போட்டி போட்டுது. அப்படி போட்டி போட்டதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் வின் பண்ணாங்க. அப்படி ஏன், எதுக்காக ஆண்ட்ராய்டு வின் பண்ணுச்சு, சிம்பியன் ஓஎஸ் வந்து அந்தளவுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பியன் ஓஎஸில் இந்த கோடிங் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்டு வந்து அந்த ப்ராடக்டை வந்து ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா ஆப்பையும் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓஎஸை ஃபாலோ பண்ணாங்க. மற்ற எல்லாருமே சாம்சங், ஐஃபோனு இவங்க எல்லாரும் வந்து ஆக்சுவலாக ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் தான் சொல்லுவாங்க. அந்த ஐஓஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெர்னல் வெர்ஷன்லேருந்து வந்தது தான். அந்த ஆண்ட்ராய்ட்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாடிஃபிகேஷன் தான். இப்போ கூகுள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டோட ஓனராக இருக்காங்க. ஆண்ட்ராய்டு வந்து பல காலகட்டங்களில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் சோர்ஸாக தான் இருந்துச்சு. ஓப்பன் சோர்ஸாக இருந்ததில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இந்த ஓப்பன் சோர்ஸை வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுருக்கிறது கூகுள் தான். இப்போ ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கூகுளோடதாக தான் இருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்டில் வந்து எல்லாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் அப்டேட்டட் வெர்ஷன் வந்து கூகுள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கனாலும் அதில் வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வளர்ந்துருக்குது. இப்போது சிம்பியன் ஓஎஸ் அதனால் போட்டி போட முடியல. கிட்டத்தட்ட 2014 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோக்கியாவோட மார்க்கெட் எப்போ சரியுதோ அப்போ வந்து இவங்க வாங்கிட்டாங்க. ஸோ 2014 அந்த காலகட்டத்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட விண்டோஸ் ஓஎஸை என்ன பண்ணுறாங்க மொபைல் ஃபோனில், அதாவது நோக்கியாவோட மொபைல் ஃபோனில் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே வந்து ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. ஸோ விண்டோஸோட ஆண்ட்ராய்டு வந்து அதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா போட்டி போட முடியல. சிம்பியன் கொண்டு வந்தாங்க, சிம்பியன்லேருந்து சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நோக்கியா ஆண்ட்ராய்டோட போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, அதனாலையும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் விண்டோஸ் ஓஎஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டோட போட்டி போடுறாங்க, அதுவும் முடியல. அதுக்கப்புறம் தான் மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நோக்கியாவோட
மொபைல் ஃபோனில் நோக்கியா லூனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதிலிருந்து சீரீஸ்லேருந்து சில மொபைல் ஃபோனை வெளியிட்டாங்க. ஆனால் அந்த மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. இதோட வந்து இந்த ஆப்பெல்லாம் நிறையா வந்து ஆண்ட்ராய்டு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அதுலேருந்து தனித்தனியாக, அதாவது ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது எல்லாருமே ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஆப்பை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்பை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் விண்டோஸ் ஃபோனில் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி சிம்பியன் ஓஎஸ்லேயும் அந்த மாதிரி பண்ண முடியாது, சில இது வந்து சப்போர்ட் ஆகாது. அதனால் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால இந்த ஆண்ட்ராய்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே வந்துட்டாங்க. ஸோ இப்படி மேலே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்னாலையும் இதை வந்து ஆண்ட்ராய்டோட போட்டி போட முடியல. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹெச்எம்டி குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு 2016 இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த நோக்கியா கம்பெனியை விற்றுட்டாங்க. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எம்டி குளோபல் அப்படிங்கிற கம்பெனி தான் நோக்கியாவை வச்சுருக்காங்க. இந்த ஹெச்எம்டி குளோபல் அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கேஜெட்ஸை நோக்கியாவோட காப்பிரைட்லேருந்து வெளியில் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நோக்கியாவோட பிராண்டை யூஸ் பண்ணுறது இந்த ஹெச்எம்டி குளோபல் அப்படிங்கிற கம்பெனி தான். ஸோ இப்படி தான் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த நோக்கியா அப்படிங்கிற மிகப்பெரிய பிராண்டை வீழ்த்திட்டாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணி நோக்கியா வந்து மொபைல் ஃபோனை வெளியிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து மக்கள்கிட்ட என்ன ஆகலை அப்படின்னா ப்ராப்ளம் ஆகலை. எல்லோரும் நிறைய பேர் வாங்குகிறாங்க, இப்போ காஸ்ட்டும் கம்மி பண்ணி வச்சுருக்காங்க அதில். ஆனால் பழைய குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நோக்கியா மொபைல் ஃபோன் வந்து யாருமே ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வாங்கலை, எல்லாருமே ரெட்மி ரியல்மி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபோனு விவோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோனும் சாம்சங்கு தான் அதிகப்படியான சேல்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஆப்பை க்ரியேட் பண்ணி அதில் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்லோடு பண்ண முடியும். ஸோ அப்லோடு பண்ணி நம்ம அந்த ஆப்பை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குது. சிம்பியன் ஓஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது இந்தளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. என்ன இருந்தாலும் நோக்கியா அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வந்து மொபைல் ஃபோன் சேல்ஸ் வச்சுருந்தாலுமே அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிராண்டாக தான் இருந்துச்சு அந்த காலத்தில். நாங்களாம் கிட்டத்தட்ட 3 ஃபோன் வந்து நோக்கியாவில் தான் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்கின ஃபோன் 1661 இருக்கும், அதுக்கப்புறம் C201 வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி வந்து நோக்கியாவில் தான், அதாவது இந்த 3G சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நோக்கியா வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எப்போ உள்ளே வந்ததோ அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கு அதுக்கப்புறம் ஓப்போ ஃபோனு விவோ ஃபோனு இந்த மாதிரி வந்து எல்லா மக்கள் வந்து மாற ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐஃபோனை வந்து வெளியிடும்போது இந்த நோக்கியா கம்பெனி வந்து அது ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கல. நம்ம தான் வந்து மார்க்கெட்டை பிடிச்சிருக்கிறோம், நம்ம என்ன கொடுத்தாலும் மக்கள் வந்து வாங்கித்தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த நோக்கியா மொபைலில் வந்து நோக்கியா அப்படிங்கிற பிராண்டு இந்தளவுக்கு கீழே போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம வெளியில் விடணும். அதுவும் வந்து அவங்க லேட்டாக தான் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டை கொண்டு வந்தாங்க, ஆனால் ஆண்ட்ராய்டில் மொபைல் ஃபோன் வெளியிடுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த டைமை சாம்சங் ஐஃபோன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதோட வரலாறு. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைலோட இண்டஸ்ட்ரியில் பேட்டரி வெஹிக்கிள் வந்து வரப்போகுது. பேட்டரி வெஹிக்கிள் மட்டும் இல்லை, நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயோஃபியூயல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டே வந்து மாறப்போகுது அப்படிங்கும்போது நிறைய நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாற்றத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் நம்ம வேணும். அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் தான், எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டாகவே அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபீச்சர்ஸு எல்லாமே. இதுதான் வந்து நோக்கியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்டு இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கு காரணம் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின கமெண்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.